டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிளஸ் டூ மேத்ஸ் சாப்டர் 12 டிஸ்கிரீட் மேத்மெட்டிக்ஸ் தனிநிலை கணிதம் எக்ஸசைஸ் 12.1 பயிற்சி 12.1. ஃபர்ஸ்ட் சம், டிடர்மின் வெதர் ஸ்டார் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் அண்ட் த செட்ஸ் கிவன் பிலோ. ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன், ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு மாடுலஸ் ஆஃப் பி ஆன் ஆர். செகண்ட் சப் டிவிஷன், ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ கமா பி ஆன் ஏ. ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் சப் டிவிஷன், ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ரூட் ஆஃப் பி இஸ் ஏ பைனரி ஆன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ மூணு சப் டிவிஷன்லேயும் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு மாடுலஸ் ஆஃப் பி ஆன் ஆர். நீங்கள் ஆரில் எந்த எலிமெண்ட் எடுத்தாலும், இப்போது நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தாலும் மாடுலஸ் ஆஃப் பின்றது உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர்னு தெரியும். இப்போ நான் ஏ கமா பி அப்படின்னு ரெண்டு எலிமெண்ட் வந்து ஆரில் எடுக்கிறேன். இப்போ இதில் வந்து மாடுலஸ் பி வந்து அக்கார்டிங் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பி வந்து என்னவாக இருக்கும்னா பாசிட்டிவாக வந்துடும். அது எதில் இருக்கும்னா ஆரில் இருக்கும். அப்போது மல்டிப்ளிகேஷன் இஸ் பைனரி ஆன் ஆர் அப்படின்றது நமக்கு தெரியும். தேர்ஃபோர் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி என் ஆர். இப்போ ரெண்டு எலிமெண்ட் எடுத்துகிட்டு அதனுடைய ஸ்டார் ஆப்ரேஷன் ஸ்டார் பிரகாரம் நமக்கு கிடைக்கிற எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குன்னா ஆரில் எகைன் இருக்குது. அதனால் ஏ ஸ்டார் பி வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ஆரில் இருக்கும். அதனால் ஸ்டார் இஸ் எ பைனரி ஆன் ஆர் அப்படின்னு எழுதிடலாம். அதாவது எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் அங்கே என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ரேஷன் பிரகாரம் வர ரிசல்ட்டும் அதே செட்டில் இருக்கணும். இதுதான் வந்து பைனரிக்குரிய ரூலு. செகண்ட் சப் டிவிஷன், ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏபி ஆன் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்கோம். இதுக்கு நான் ஒரு சின்ன டேப்லெட் காலம் போட்டிருக்கேன். ஸ்டார் வந்து பைனரி ஆப்ரேஷன், 1, 2, 3, 5 இப்படி எழுதியிருக்கேன். இங்கே 1, 2, 3, 5 எழுதியிருக்கேன். இப்போ இதை பேர் பண்ணும்போது இது போட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இப்போ மினிமம் ஆஃப் 1, 1 இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம அதே நம்பரே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மினிமம் ஆஃப் 1, 2, 1, 2 போது அதில் மினிமம் வந்து 1. அதே மாதிரி 1, 3, 1, 4, 1, 1, 5 மினிமம் வேல்யூ வந்து 1. அதே போல் 2, 1 அப்படின்போது 1 தான் மினிமம். இதில் ஏ மினிமமாக இருக்கலாம், பி மினிமமாக இருக்கலாம், எது மினிமமாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். அதே போல் 2, 2 அப்படின்போது 2 வந்துடும். 2, 3, 2, 4, 2, 5 வந்து மினிமம் வேல்யூ வந்து 2, 2 எழுதிடலாம். அதே போல் 3, 1 வந்து 1, 3, 2, 2, 3, 3, 3, 3, 5, 3, 3, 5, 3, 4, 1, 1, 4, 2, 2, 4, 3, 3, 4, 4 ஈக்குவலாக இருக்கனால 4 வந்துடும். 4, 5 வந்து 4. இப்போ 5, 1, 1 5, 2 வந்து 2, 5, 3 வந்து 3, 5,4 வந்து 4, 5, 5 வந்து நமக்கு இங்கே வந்து ஈக்குவலாக இருக்குது. அதனால் இது மினிமம் வேல்யூ வந்து 5, 5 5 வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பைனரி ஆப்ரேஷன், எந்த ஆப்ரேஷன் பிரகாரம் நீங்கள் எது எடுத்தீங்கனாலும் அந்த இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், 1 இது வந்து 2, இது வந்து 3, இது 4, இது 5. இது எல்லாமே எங்கே இருக்குன்னா இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஸ்டார் இஸ் எ பைனரி ஆன் ஏ அப்படின்னு சொல்லிடலாம் செகண்ட் சப் டிவிஷனுக்கு. தேர்ட் சப் டிவிஷன், ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் பி இஸ் பைனரி ஆன் ஆர். ஒரு ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ணும்போது அந்த பைனரி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே அது வந்து பொருந்துகிற மாதிரி இருக்கும், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏதாவது ஒன்று விட்டாலும் அதில் வந்து பைனரி கிடையாது. இப்போ நம்ம ஏகமா பி இன் ஆர் அப்படின்னு எடுத்தோம்னா, சப்போஸ் ஏ ஆரில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்குது. பாசிட்டிவ் வேல்யூனால் இது வந்து ஓகே, ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் பி இன் ஆர் வந்துடும். ஆனால் நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு பார்க்கும்போது ரூட் ஆஃப் இப்போ -2 அப்படின்னு எடுத்தோம்னா அது வந்து நமக்கு இமேஜினரி அப்படின்றது தெரியும். அந்த இமேஜினரி வேல்யூ வந்து எதில் கிடையாதுன்னா ஆரில் கிடையாது. அதனால் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் பி நாட் இன் ஆர் ஃபார் ஆல் ஏ கமா பி இன் ஆர். தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் நாட் பைனரி ஆன் ஆர் அப்படின்னு எழுதிடணும். இதிலே செகண்ட் சம் பார்த்திங்கன்னா, ஆன் இசட் டிஃபைன் ஸ்டார் பை
எம் ஸ்டார் என் ஈக்குவல் டு எம் பவர் என் ப்ளஸ் என் பவர் எம் ஃபார் ஆல் எம் கமா என் இன் இசட் ஈ ஸ்டார் பைனரி ஆன் இசட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டார் இஸ் டிஃபைன்ட் ஆன் இசட் அஸ் எம் ஸ்டார் என் இஸ் ஈக்குவல் டு எம் பவர் என் ப்ளஸ் என் பவர் எம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டு எலிமெண்ட் எம் கமா என்ல எடுத்துருக்கிறது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த எம் ஸ்டார் என்னும் வந்து எதில் இருக்குது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட்டில் இருக்குது அப்படின்றத சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எம் சிக்குவல் டு டூ அப்படின்னு எடுக்கிறேன், என் சிக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு எடுக்கிறேன். ஏன்னா இசட்டில் மைனஸ் வேல்யூஸும் இருக்குது. நம்ம மைனஸ் வேல்யூக்கு டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ரிசல்ட்டோட அக்யூரசி கிடச்சிரும். அப்போ எம் ஸ்டார் என்னும் போது நமக்கு 2 பவர் -3 ப்ளஸ் -3 பவர் 2 அப்படின்னு வந்துடும். ஏன்னா நம்ம எம் வந்து 2 எடுத்திருக்கோம், மைனஸ் என் வந்து -3 எடுத்திருக்கோம், இது வந்து எம் பவர் என், அதனால் 2 பவர் -3 ப்ளஸ் -3 இது ஹோல் ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். விச் இஸ் ஈக்குவல் டு இது வந்து 1/2³ எழுதிக்கலாம், ப்ளஸ் -3 இது ஹோல் ஸ்கொயர் வந்து 9, விச் இஸ் ஈக்குவல் டு 1/8 ப்ளஸ் 9 அப்படின்னு எழுதிக்கலாம். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 72 வந்துடும். இப்போ 1 + 72/8 விச் இஸ் ஈக்குவல் டு 73/8. இது வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர், அதாவது விகிதமுறையன். இது எதில் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட்டில் இருக்காது, அதனால ஸ்டார் வந்து நாட் பைனரி ஆன் இசட் அப்படின்னு சொல்லிடலாம். தேங்க்யூ.